என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜெயந்தி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, கருவேப்பிலை தொகையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா உடம்புல இருக்கிற பல பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணலாம். இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு. இது கண்ணுக்கு, முடி வளர்ச்சிக்கு, இதுக்கெல்லாமே வந்து இது ரொம்பவே நல்லது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரமே வச்சிருந்தோம் நாங்கள். ஸோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறையாவது எங்கள் அம்மா வந்து இந்த கருவேப்பிலை சட்னியை அரைச்சி கொடுப்பாங்க. அப்போ சின்ன வயசுல ரொம்பவே நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். ஏற்கனவே நான் கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ பட்டன்லையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சுவையான கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 7-8 மிளகாய் வச்சுக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் சேர்க்கறது. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேர்க்கடலை இல்லாமல் கூட நீங்கள் இந்த சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அந்த உளுந்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னேறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வரமிளகாயை போட்டு அது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. புளியை சேர்த்துக்கோங்க. இஞ்சியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த கருவேப்பிலையை வந்து சமையலெல்லாம் யூஸ் பண்ணோம்னா எடுத்து போட்டுடுறாங்க, சாப்பிட மாட்றாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னியாக நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இப்போவும் டெய்லியே வந்து ஒரு 10 கிலோவாவது காலையில் ப்ரெஷ் பண்ண உடனே கழுவிட்டு சாப்பிட்டுடுவேன். அந்த மாதிரி பச்சையாக சாப்பிட முடியாதவங்களாம் இந்த மாதிரி அட்லீஸ்ட் சட்னியாவது செய்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த கருவேப்பிலை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இதோடைய பசுமை நிறம் வந்து கொஞ்சம் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இது வதங்கின உடனே நம்ம வச்சிருந்த தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கல் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. இந்த மாதிரி கலரிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிற கரண்டி வச்சு இதையும் நல்லெண்ணிலேயே தாளிச்சிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு அப்புறம் இந்த சட்னியில் எடுத்து அதை ஊற்றிடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுவே ரொம்ப கட்டியாக இருந்தால் இதை தொகையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா
இதை சட்னியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பாடுலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்களுக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.